இந்த ஒண்டிமை வந்து கா அந்த தனியாக தெரியும் போது யாராவது மாட்டிட்டால் முடிஞ்சது வீரப்பனூர் மதிப்பிற்குரிய வீரப்பனாருடைய தந்தையார் அவர்கள் இறந்ததே காட்டு எருமை அடித்து தான் செத்தாங்க ரொம்ப கிட்டத்தில் வந்து தா தாக்கம் வந்திருக்கு இவர் டப்பனு என்ன செஞ்சுக்கிறாரு ஒரு சின்ன மரத்தில் ஏறி இருக்கிறார் ஏறும்பொழுது அந்த மரத்தை அது ஒடிக்க ஒடிக்கிற தும்பிகையை போட்டு இழுத்துருக்கு இழுக்கும்போது மேலேருந்து அடிச்சிட்டார் யானை சுடாமல் அதுவே முடியாமல் கிடக்குது அதை போய் என்ன தெரியாது சும்மா ஒரு அடி அடிச்சு விட்றாரு மரத்தை நோக்கி அந்த சத்தத்தில் பார்த்தீங்கன்னா யானைக்கு உள்ளே இருந்து ஒரு ஏழு எட்டு காட்டு பண்றது வாய் வழியாகவும் பின்வழியாகவும் அந்த மானை வந்து மலை உச்சிக்கு கொண்டு போகிற வேலையை பார்ப்போம் அது எப்படின்னா ஒரு கல்லை எடுத்து இன்னொரு கல் மேலே அடிக்கிறது அந்த சத்தத்துக்கு அது என்ன சொன்னால் நூறு மடங்கு வேட்டையில் மிகச்சிறந்த மனிதர் சேர்த்துக்கூடியார் அந்த யானை தந்தங்களை வச்சுக்கிட்டு சிற்பம் செய்வதில் ரொம்ப நுணுக்கமானவர் யானை தந்தத்தால் செய்யப்பட்ட மாலைகள் அதில் கீழே பார்த்தீங்கன்னா புளிப்பல் வடிவத்துல செஞ்சிருப்பாரு இது எல்லாமே சேர்த்துக்கொழியார் தான் செய்வாங்க சிலுவை செஞ்சு யாருக்கு அனுப்புறான்னு தெரியாது ஆனா சிலுவை செஞ்சு கொடுத்துட்டே இருப்பார் வேட்டையாடுகிற போது ஏன் வீரப்பனார் வந்து போக மாட்டார்னா அவருக்கு ரத்தத்தை கண்டா குடிக்காது ரத்தத்தை கண்டா அவருக்கே மயக்க நிலை வந்துடும் அப்படி ஒரு சம்பவம் கூட நடந்திருக்கு எப்படி காவல்துறை வந்து அதிரடிப்படை வந்து உளவாளிகளை நியமித்ததோ அதே போல் வீரப்பனாரும் உளவாளிகளை இணையம் தரு எங்கள் காவல்துறை முகாம் இருக்குது எங்கள் அதிரடிப்படை முகாமட்டிருக்கு யார் யார் இங்கே வந்து காவல்துறைக்கு உளவாளியாக இருக்கிறவன் ஒரு மரத்தை நான்கு பேர் கட்டி குடிக்கிற அளவுக்கு தேக்கு மரங்கள் உயர்ந்து வளர்ந்து நிற்கிற தேக்கு மரங்கள் வயதாகி பட்டுப்போயடிக்கிற மரங்களும் உண்டு தமிழ்நாட்டில் இத்தனை ஆயிரம் கோடி கடன் இருக்குங்கிறான் இந்தியாவில் இத்தனை ஆயிரம் கோடி கடன் இருக்கிறேன் வணக்கம் காட்டில் பொதுவாகவே வனவிலங்குகள் நிறைய இருக்கும் நீங்களும் சரி வீரப்பனோட குழுவும் சரி இந்த இருந்து எப்படி தப்பிச்சீங்க பொதுவாகவே இரவு நேரங்களில் நாங்கள் டேரா கட்டி படுக்கிறோம் அல்லது பனி இல்லாத காலங்களில் வெறுமனைன்னு படுக்கிறோம்னு சொன்னால் சுற்றி வர கருமருந்தை கட்டி விட்டுருவோம் செடிகளில் கட்டி கட்டிவிட்டால் அந்த வாசத்துக்கு எந்த விலங்கும் கிட்டத்தில் வராது அப்படி ஒரு கருமருந்துனா நாங்களே உற்பத்தி பண்ணுற மருந்துங்க துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய கருமருந்தை சுற்றி வர கட்டி விட்டோம்னா எந்த விலங்கும் கிட்டத்தில் வரவே வராது அதே மாதிரி பயணங்களில் போது கூட புளி வருது அல்லது சிறுத்தை வருதுன்னா ரெண்டு பேர் போனால் தான் அது எதிர்த்தாக்குதல் நடத்தும் ஒரு கூட்டமாக போகும்பொழுது அது நம்மளை பார்த்து பயந்து ஓடிடும் ஏன்னா பொதுவாகவே துப்பாக்கி வாசம் அடிச்சிச்சின்னா அது ஓடிடும் காட்டில் மிக அதிபயங்கரமான விலங்கு ஒன்று இருக்குது காட்டுமை அந்த காட்டுமையில் ஒண்டியுரிமைன்னு ஒன்று இருக்குது இந்த ஒண்டியரிமை எப்படின்னா காலத்திற்கு ஏற்றார் போல் மற்ற கூட்டங்களுக்கு சரி காலத்திற்கு ஏற்றார் போல் தனியாக தான் தெரியும் இந்த ஒண்டி எருமை வந்து கா அந்த தனியாக போது யாராவது மாட்டிட்டால் முடிஞ்சது வீரப்பனூர் மதிப்பிற்குரிய வீரப்பனாருடைய தந்தையார் அவர்கள் இறந்ததே காட்டு எருமை அடித்து தான் செத்தாங்க அவரை எருமை அடித்து தான் சாவுறாரு அந்த எருமைகிட்ட மாட்டிட்டோம்னா யாராக இருந்தாலும் தோசம் பண்ணிடும் மோசமான ஒரு விலங்கு அது புளியை விட மோசமானது புளி பார்த்தா கூட இப்போ கொஞ்சம் பதுங்கி ஏதோ ஒன்று தப்பிச்சு போட முயற்சிக்கும் ஆனால் இது அப்படி இல்லை ஒண்டி எருமை அதே மாதிரி ஒண்டி யானையும் அப்படி தான் ஒண்டி யானை என்பது ஆண் யானை அந்த ஆண் யானை என்பதும் கூட்டங்களோடு சேராத யானை அது சீசனுக்கு மட்டும்தான் அந்த கூட்டங்களோடு சேரும் அந்த யானையும் பார்த்துச்சின்னா சும்மா விடாது எப்படியாவது ஆளை முடிச்சுக்கிட்டு தான் விடும் அப்படி ஒரு சம்பவம் நடந்தது எப்படின்னா நான் சேத்துக்குளியார் வந்து ஒரு விடயமாக ஒரு வேட்டைக்கு போயிருக்கிறாரு வேட்டைக்கு போகும்போது ஒண்டி யானை மாட்டிடுச்சு ஒண்டி யானைக்கிட்ட அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு அந்த ஒண்டி யானை என்பது கொம்பு இல்லாமலும் இருக்கும் கொம்பு இருந்த யானைகளும் இருக்குது முழுக்கையாகவும் தெரிகிற யானையும் இருக்குது அப்போ அந்த யானைகிட்டேருந்து இருந்து அவர் எப்படி ஒரு தடவை தப்பிச்சாரு அப்படிங்கிறத என்கிட்ட சொன்னார் ரொம்ப கிட்டத்தில் வந்து தா தாக்கம் வந்திருக்கு இவர் டப்புன்னு என்ன செஞ்சுருக்கிறாரு ஒரு சின்ன மரத்தில் ஏறி இருக்கிறார் ஏறும் பொழுது அந்த மரத்தை அது ஒடிக்க ஒடிக்கிற தும்பிக்கையை போட்டு இழுத்துருக்கு இழுக்கும்போது மேலேருந்து அடிச்சிட்டார் இல்லைன்னா அன்றைக்கே நான் செத்துருப்போவா அப்படின்னு செத்துக்கூடியார் சொல்கிறார் இருந்து நான் தப்பிச்சிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் நம்மகிட்ட பதிவு பண்ணியிருக்கிறார் காட்டில் பொதுவாகவே வேட்டையாடி தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது அடிப்படையான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ உங்களுடைய குழு வந்து எப்படி வேட்டையாடுவீங்க அந்த அனுபவத்தை கொஞ்சம் பகிர்ந்துக்க முடியுமா அதே போல் வேட்டையாடிய பிறகு அந்த உணவை எப்படி நீங்கள் சமைச்சி சாப்பிடுவீங்க இரவு நேரங்களில் மட்டும்தான் முயல் வேட்டைக்கு போகிறது அந்த முயல் வேட்டை என்பது தலையில் வந்து ஒரு பெரிய லைட்டு கட்டிக்குவாங்க லைட்டு கட்டிட்டு போயிட்டே இருப்போம் கொடுமன அது என்ன செய்யணும்னா அந்த அதிகாலை பொழுதுகளில் அந்த புல்களில் இருக்கிற பனித்துளிகளை அப்படி மேயிறத்துக்காக வந்துகிட்டு இருக்கோம் அந்த காலத்தை தான் நாங்கள் பயன்படுத்திக்குவோம் பயன்படுத்திட்டு அதுக்கு என்ன செய்வோம்னா விசிற்குண்டு சொல்லுவாங்க அதாவது ரவை குண்டுன்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன ரவைகளாக பறக்கிற மாதிரி அப்போ வந்து ஒன்று அதால் அடிப்போம் இல்லைன்னா இந்த ஹெட்லைட் போட்டு ஒரு மிஷின் மாதிரி வச்சுருப்பாரு கிருன்னு கத்தும் அதை வச்சுக்கிட்டு போகும்போது முயல் வந்து அப்படியே நிற்கும் கவுக்குன்னு பிடிச்சிருவாங்க இ இது வந்து முயல் வேட்டைக்கான ஒரு விஷயம் அதே மாதிரி காட்டுக்கோழிகள்னு இருக்குது பார்ப்பதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த சேவல்லாம் குட்டையாக இருக்கும் அந்த காட்டுக்கோழிகளை பிடிக்கிறது எப்படின்னு சொன்னால் அதுக்கும் வந்து கன்னி வச்சு தான் பிடிப்பார் கண்ணி வச்சு அது கரெக்டாக அது எந்த பகுதியிலேருந்து வருது அப்படிங்கிறத ஒரு பக்கமாக போய் விரட்டிட்டு வருவோம் நாங்கள்லாம் அப்படி விரட்டிட்டு வரும்போது குடும்பனோர் அது பறந்துச்சுன்னா நீண்ட தொலைவு பறக்கும் அது நம்ம ஊர் சாவல் ஊர்கொழி மாதிரி பறக்காது அது நீண்ட தொலைவு பறந்து போகிற ஒரு பறவை ஆனால் அப்படி ஓடி பறக்கிற நேரத்தில் அந்த வலையில் மாட்டுற மாதிரி தான் அந்த வலையை செட் பண்ணி அமைப்பாங்க அப்படி தான் காட்டுக்கோழிகள் பிடிக்கிற ஒரு விடையாக இங்கே நடக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த முள்ளமன்றியும் இரவு வேட்டைக்கு தான் போகும் பகலையில் அதை பார்க்கவே முடியாது கொடுமான வர காடுகளில் வந்து இந்த முள்ளமன்றியெல்லாம் எப்படி வரும்னா மாமரங்கள் நிறைய இருக்கும் இந்த மாமரங்கள் நிறைய இருக்கிற இடத்துல இரவில் அந்த மாம்பழங்களை திங்கிறதுக்காகவே வந்து இந்த முள்ளமன்றிகள் அங்கே வரும் அப்படி வருகிற போது தான் அதை நாங்கள் வேட்டையாடுறது சூறாமன்றி என்பது அதாவது செலவுன்னு சொல்லுவோம் ஓ ஓட்டை போட்டு உள்ளே பதுங்கிக்கிட்டு இருக்கும் அதை பிடிக்கிற விதம் எப்படின்னா அதை கிட்டி வச்சு பிடிப்பாங்க சூறாமண்டி வந்து கிட்டி வச்சு கரெக்டாக கிட்டி வச்சு அந்த அந்த ஓட்டையிலேருந்து வர்றது மாதிரி ஏற்பாடு பண்ணி டபக்குன்னு கையாலே பிடிச்சிருவாங்க சூறாமண்டியை இந்த மாதிரி வேட்டைகளும் நடந்திருக்கு அந்த காடுகளில் காட்டு பண்ணி நிறையா இருக்குது ஆனால் அந்த காட்டுப்பண்ணியை நாங்கள் தொடர்றதேலாம் அவர் சாப்பிடவே மாட்டார் முயலையும் அதிகமாக விரும்ப மாட்டார் ஏன்னால் அது சூடு அப்படின்னு சொல்லிட்டு தொடமாட்டார் தவிர்க்க முடியாத எங்கேயாவது சூழல் வந்தால் மட்டும்தான் அதை அந்த முயலை நாங்கள் வேட்டையாடு போடுவோம் அதே மாதிரி இந்த காற்று பண்டியை நாங்கள் வேட்டையாடுறது இல்லை ஏன்னா இந்த காட்டுப்பண்டி என்பது கூடுமானவரை எதுகளுத்தீங்கன்னா செத்து கிடக்கிற விலங்குகளை அந்த மாதிரி தான் அது சாப்பிடும் அதனாலேயே அந்த கறியை நாங்கள் விரும்புறது இல்லை அது சாப்பிட்றதும் இல்லை அதை அடிக்கிறதும் இல்லை ஒரு முறை அப்படி தான் பண்ணி என்ன செஞ்சிச்சுன்னா ஒரு வயது வயதாகி போன ஒரு யானை ஒரு பெண் யானை இறந்து கிடக்குது நாங்கள் அங்கேருந்து நடந்து வந்துட்ருக்குறோம் அந்த யானை வந்து ஆடிக்கிட்டு இருக்கு இப்படியும் என்னடா யானை படுத்து கிடக்கு உயிரோட பாவம் உடம்பு சரியில்லாத யானை யாருக்கும் போருக்கு அப்படின்னு சேத்துக்குழியார்கிட்ட சொல்கிறாரு சொல்லும் போது சேத்துக்குழியார் என்ன செய்கிறாரு ஒரு சிங்கிள் பேர்த்து பார்க்கல யானை சுடாமல் அதுவே முடியாமல் கிடக்கு அதை போய் என்னது சுடுவான்ட்டு சும்மா ஒரு அடியை அடிச்சு விட்றாரு மரத்தை நோக்கி அந்த சத்தத்தில் பார்த்திங்கன்னா யானைக்கு உள்ளே இருந்து ஒரு ஏழு எட்டு காட்டு பன்றி வாய் வழியாகவும் பின்வழியாகவும் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த ஓடுற பன்றியில் பார்த்தா ஒரே ரத்த குச்சி என்னன்னு பார்த்தா யானை இறந்து கிடக்கு யானை இறந்த யானைக்கு வயிற்றுக்குள்ளே போய் அந்த கழிவுகளை திங்கிறது அது திங்கும்போது முட்டி முட்டி திங்கிறதுனால தான் அந்த யானை ஆடிருக்கு வர்றா ஒட்றான் வர்றா ஓடுறான் பர்றான்னு அந்த அந்த காட்டுப்புண்ணியை விரட்டிக்கிட்டு ஓடுறாரு இங்கே இருந்து சனியாக சனியாக சனியன்னு சொல்லிட்டு அவர் ஓடும் போது அதை விரட்டும் போது அவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகள்லாம் நம்மளுக்கு நகைச்சுவையாக இருக்கும் அந்த கலைப்பு ப பயண கலைப்பு போகிறதுக்காகவே இந்த மாதிரி விடயங்களை அவர் நம்மள்கிட்ட பதிவு பண்ணுவார் அது இந்த மாதிரி சம்பவங்களும் நடந்துருக்கு அப்புறம் வந்து மலை அணில்னு ஒரு அழகான அற்புதமான ஒரு அது பார்க்குறதுக்கே அவ்வளவு அழகாக இருக்கும் அதை அடிப்பதற்கு யாருக்கும் மனசு வராது அப்படி ஒரு முறை என்னென்னா ஒரு உச்சிக்குழி போலியாக அது ஏதோ ஒரு இடம் போதமலைன்னு நினைக்கிறேன் போதமலை பகுதிகளில் அந்த அணில் வந்து நிறையா இருக்குது அங்கே உத்திராட்ச மரங்கள் நிறையா இந்த உத்தராட்ச மரங்களுக்கு இடையில்தான் அந்த அணில் வாழும் ஏன்னா அந்த பழங்களை நல்லா சுவைத்து சாப்பிடும் உத்தராட்சி பழங்களை அப்போ அப்படி அங்கே வந்து அட்டை நிறையா இருக்குது தண்ணி எந்த நேரமும் ஊறிக்கிட்டு போயிட்டே இருக்கும் அங்கெல்லாம் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா அந்த அட்டை என்பது மனித ரத்தத்தை குடிக்கக்கூடிய ஒரு உயிரினம் அது என்ன ஆகும்னா நம்ம நடந்து போகும்போதே எப்படி காலில் ஏறும்னே தெரியாது காலில் ஏறுறதும் தெரியாது காலுக்குள்ளே பொத்துக்கிட்டு உள்ளே போயிடும் போயிட்டு தேவையான அளவுக்கு அது ரத்தத்தை உறிஞ்சிட்டு அதுவாகவே கீழே வந்து விழுந்தோம்னா நமக்கு தெரியாது எப்போ தெரியும்னா அப்படி ஒரு தடவை அதே வனத்தில் நம்ம இருக்கும்பொழுது பொழுது பெரியவருக்கு வந்து அட்டை ஏறிடுச்சு ஏறி ரத்தம் அந்த அட்டையும் கீழே விழுந்துருச்சு பார்த்தா ரத்தம் ஊத்திட்டே இருக்குது என்ன ரத்தம் ஊத்துதேன்னு பார்த்தா அட்டை உள்ளே போய் ரத்தத்தை குடிச்சிட்டு வெளியில் விழுந்துருக்கும் ஐயோ யோ போனதும் தெரியல விழுந்ததும் தெரியலப்பா என்னப்பா இவ்வளோ ரத்தம் வருது அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த ரத்தத்தை அடைக்க அந்த உனிமூல் செடின்னு ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் அந்த செடியை நல்லா கசக்கி சாரை போட்டு அப்புறம் கட்டி விட்டோம் இந்த மாதிரி சம்பவங்களும் அங்கே நடந்திருக்கு அப்போ அந்த மழை அணில் வந்து அடிக்கவே மாட்டோம் ார்த்த அன்னைக்கு என்னென்னா நம்ம தோழமையில் ஒருத்தர் என்ன செஞ்சார் அந்த பேரல் துப்பாக்கின்னு சொல்லுவோம் அந்த பேரல் துப்பாக்கியில் சும்மா அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவராக எடுத்து நீட்டிருக்க ஒரு அணில் எப்படியோ பட்டு ஒரு அணில் கீழே விழுந்துருச்சு அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஓவியமாக அழகாக இருக்கும் ஏப்பா இதை போய் அடித்தா என்னப்பா அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரின்ட்டு அப்புறம் அங்கேருந்து நாங்கள் இடம் போன வரலாறுகள் நிறைய இருந்தது அதாவது மான்லேயே புள்ளிமான் கலைமான்னு நிறைய வகைகள் இருக்குது கொண்டக்கோரை அப்படின்லாம் நிறைய இருக்குது காட்டாடு க கடா க கெடாடுன்னு சொல்லுவாங்க இந்த இதில் வந்து களைமான் என்கிற சொல்லு நம்ம பகுதியில் தான் அங்கெல்லாம் கடத்தின்னு தான் சொல்லுவாங்க கடத்தியை வந்து எப்படி வேட்டையாடுறது அப்படின்னா ஒரு மலை சருகுகளில் அப்படி மேஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை எப்படி அடிக்கிறது அப்படின்னா அந்த மலையை சுற்றி ஒரு எல்லோரும் சுற்றிக்குவோம் மலையை சுற்றி அந்த மானை வந்து மலை உச்சிக்கு கொண்டு போகிற வேலையை பார்ப்போம் அது எப்படின்னா ஒரு கல்லை எடுத்து இன்னொரு கல் மேலே அடிக்கிறது அந்த சத்தத்துக்கு அது என்ன செய்யணும்னா மேலே போயிட்டே இருக்கும் இதில் வந்து சேத்துக்குளியாரை தான் நம்ம சொல்லணும் என்னென்னா சேத்துக்குளியார் வந்து பயங்கரமான வேட்டைக்காரர் வீரப்பன் மதிப்பிற்குரிய வீரப்பனை விட வந்து நூறு மடங்கு வேட்டையில் மிகச்சிறந்த மனிதர் சேத்துக்குழியார் அவரை பற்றி நிறைய சொல்லணும் அது பின்னாடி நம்ம பதிவுகளில் பார்ப்போம் அவர் எப்போதுமே சும்மா இருக்க மாட்டார் அன்னைக்கு இந்த கடத்தியை அடிக்கிறதுக்கு அவர் என்ன செய்யறாரு எல்லாேருமா விரட்டிட்டு போய்ட்டுருக்குறோம் அந்த விலங்கு மேலே போயிட்டே இருக்குது போயிட்டே இருக்கும்போது எங்களுக்குலாம் தெரியாது மேலே போகுதா என்னென்னா நாங்கள் எங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச வேலை கல்லை தூக்கி கல்லில் போடுற வேலை எங்களுக்கு அப்படி போட்டுட்டு போகிறோம் எங்களுக்கே சத்தம் கேட்கல லேசாக ஒரு பக்கம் எங்கேயோ ஒரு கல் சத்த மாதிரி தான் எங்களுக்கு கேட்டுச்சு கேட்டோடனா அப்புறம் நாங்களும் விரட்டி மேலே போகிறோம் எங்கள் ஆளுகளை காணுமே ஒவ்வொருத்தான் அப்புறம் ரெண்டு மூணு பேர் ஒன்று ஊர்றோம் எங்கே காணும் காணும்னா அப்புறம் சேர்த்துக்குள்ளியார் வந்து அது ஏறுறதுக்கு முன்னாடியே அதை சுட்டு வீழ்த்திருக்கிறார் குறிப்பாக சுட்டு வீழ்த்தி பார்த்தா நாங்கள் போகிறதுக்குள்ள அங்கே வந்து அதுக்கான வேலைகள் அந்த உறுப்பினருக்கான வேலைகளை அவர் தொடங்கி செஞ்சுக்கிட்டு இருந்தார் இது வந்து கடத்தி என்கிற கலைமானை வேட்டையாடுகிற விதத்தில் இதுவும் ஒன்று அதே மாதிரி பாருங்கள் சேத்துக்குளியார் வந்து சும்மா இருக்க மாட்டார் இந்த யானை தந்தங்களை வச்சுக்கிட்டு சிற்பம் செய்வதில் ரொம்ப நுணுக்கமானவர் அதாவது மதிப்பிற்குரிய பேவி வீரப்பனார் வந்து வாழுகிற காலத்தில் அந்த இந்த அமைப்பிலிருந்து அல்லது இந்த குழுவிலிருந்து அவர் வெளியேறி போனதுக்கப்புறம் உன் பொருள் எதுவுமே வேணாம் இந்தா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டு போனதாக என்று சொன்னார் அப்போ வந்து அந்த தந்தங்கள் யானை தந்தத்தால் செய்யப்பட்ட மாலைகள் அதில் கீழே பார்த்தீங்கன்னா புளிப்பல் வடிவத்தில் செஞ்சுருப்பார் இது எல்லாமே சே சேர்த்துக்களியார் தான் செய்வாங்க அவர் போட்டிருந்த அந்த யானை தந்த மாலையை எனக்கு கொடுத்தாங்க நான் தான் போட்டுக்கிட்டு இருந்தேன் நான் போட்டுக்கிட்டு போது பார்த்திங்கன்னா மோதிரம் செஞ்சு கொடுப்பாரு போட்டுக்குவேன் எல்லாருக்குமே எனக்கு மட்டும் இல்லை எல்லாருமே போட்டுக்குவோம் ஆசைப்படுறவங்கலாம் போட்டுக்குவாங்க நான் ஆசைப்பட்டேன் இந்த தந்தத்தில் ஒரு மாலை போடணுமேனு போட்டுக்கினேன் இப்படி கலை நுணுக்கம் கொண்ட மதிப்பிற்குரிய சேர்த்துக்குடியார் வந்து எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சிலுவையெல்லாம் செய்வார் சிலுவை செஞ்சு யாருக்கு அனுப்புகிறாருன்னு தெரியாது ஆனால் சிலுவை செஞ்சு கொடுத்துட்டே இருப்பார் சிலுவை அப்போ மோதிரங்கள் அந்த மாதிரி அது சின்ன சின்ன நுணுக்கமான கருவிகளை வச்சு அழகாக செய்வார் அது அந்த மாதிரி பக்குவம் உடைந்த மகத்தான மனிதர் சேத்துக்குளியார் கூடுமானவரை வேட்டையாடுகிற வேட்டையாடுதல்ல அவர் தான் அதிதீவிரமான வேட்டைக்காரர் சின்ன சின்ன இன்னொன்று என்னென்னா அந்த வேட்டையாடுகிற போது ஏன் வீரப்பனார் வந்து அதிகமாக போக மாட்டார்னா அவருக்கு ரத்தத்தை கண்டா பிடிக்காது ரத்தத்தை கண்டா அவருக்கே மயக்க நிலை வந்துடும் அப்படி ஒரு சம்பவங்களும் நடந்திருக்கு அதனால் என்ன செய்வார்னா ஏன் இப்போ ஏதாவது ஒன்று அடிக்கிறாருன்னா அடிச்சுவிட்டு அங்கே நிற்க மாட்டார் கூடுமானவர் வந்துடுவார் இந்த இப்போ கருங்குரங்கு அடித்தார்னு என்ன செய்வார்னா அடிச்சு விடுவார் அடிச்சுட்டு ரொம்ப நேரம் கழிச்சு தான் அதை எடுத்து க வருவார் ரத்தத்தெல்லாம் போக்கிட்டு தான் எடுத்துகிட்டு வருவார் அந்த மாதிரி ஒரு சம்பவங்களும் அங்கே நடந்திருக்கு இதில் வந்து என்னென்னா சின்ன சின்ன வேட்டைகளுக்கு மதிப்பிற்குரிய வீரப்பனார் போவாங்க பெரிய வேட்டைகள் அப்படின்னா அது சேர்த்துக்குளியார் தான் போவாங்க வேட்டையாடுகிற தன்மையிலே அவங்க பங்கிட்டு கொள்வாங்க இந்த மாதிரி விடயங்களும் அங்கே நடந்திருக்கு இப்போ அந்த பெரிய விலங்குகள் வேட்டையாடப்பட்டதற்கு பிறகு அதை உரிக்கிற தன்மை என்னன்னா சூரிய கத்தின்னு சொல்லுவாங்க நல்ல பல பலன்னு கத்தி வச்சுருப்பாங்க முதல்ல அந்த தோலை அழகாக கலட்டி பாய் மாதிரி விரித்து அந்த பாய் மாதிரி விரித்த இடத்துல கட்டையை வச்சு அழகாக ஒவ்வொரு பகுதியிலாம் இருந்து அப்படி வெட்டி எடுத்துகிட்டு வருவாங்க எலும்புகளை தனியாக ஊதுக்குவாங்க கறிகளை தனியாக ஊதுக்குவாங்க ஏன்னா எலும்புகள் கூடுமானவரை அன்னைக்கே சமைச்சிவோம் அன்றைக்கே சமைத்து அதுவும் உறிஞ்சி சாப்பிட்றது கறி என்பது அதான் சொன்ன ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த கறி எல்லாம் காய போட்டு வத்தலாக எடுத்துக்கிடுவோம் அந்த மாதிரி விடயங்கள் நடக்கும் சின்ன சின்ன விலங்கெல்லாம் எளிமையாகவே கத்திகளை உரித்து சமைச்சி கொடுத்துருவாங்க கூடுமானவரை அங்கே வந்து என்னென்னா வறுப்போம் கறின்னா வருத்துருவோம் குழம்புனா எலும்பு மட்டும் போட்டு குழம்பு கொஞ்சம் வச்சு எத்தனை பேர் வர்றாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல குழம்பு வச்சு நம்ம இறைக்கிறது ஆனால் அனைவருக்கும் சோறு சில பேர் களி கேட்பாங்க களி வந்து உருண்டையாக இருக்கும் அந்த உருண்டை களியை வந்து சில பேர் கேட்டாங்கன்னா அதையும் கிண்டி அந்த களி நம்மளுக்கு பக்குவமாக கிண்ட தெரியாது அவர் பெரியவங்க தான் அதை அழகாக பக்குவமாக அல்லது சின்னவங்களோ ரெண்டு பேரும் நல்லா பக்குவமாக கிண்டக்கூடிய இல்லைன்னா அவர் நம்ம சந்திரம் நல்லா கிண்டுவார் களிய களி அருமையாக கொண்டு வரவர் அவர் அதை பண்ணுவார் இந்த மாதிரி சம்பவங்களும் நடந்திருக்கு ஒரு முறை வந்து விலங்குகளை வனத்தில் இருக்கிற விலங்குகளை நம்ம சாப்பிட்டுக்கிறோம் ஆடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சேன்னு ஒரு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு தடவை அப்படி போயிட்டுருக்குறோம் அப்படி போயிட்டுருக்கும்போது அன்னைக்கு தான் வந்து மகத்தான உலகத்துடைய பெரும் தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரன் பிறந்தநாள் உலகத்தினுடைய மாபெரும் மகத்தான தலைவர் தமிழர்களுடைய தலைவர் தேசிய தலைவர் பிரபாகரனுடைய பிறந்தநாள் நான் அண்ணன்ட்ட சொன்னோம் அப்படியா இன்றைக்கா தம்பிக்கு பிறந்த பிறந்தநாளா கொய்ந்தா இன்றைக்கி ஏதாவது ஒன்று பண்ணணுமேப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படி நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு இடத்துல பட்டின்னு சொல்லுவாங்க குறும்பு ஆடுகள் பட்டி போட்டிருப்பாங்க அந்த மேய்க்கக்கூடியவர்கள் கூலிக்கு மேய்க்கக்கூடியவர்கள் அப்போ வந்து அந்த கூலிக்கு மேய்க்கிற ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறாரு எப்போ ஆடுதுக்கே கிடைக்குமாப்பா ஒரு ஆடு கொடுப்பியா அப்படின்னு கேட்குறாரு அவர் பயந்துக்கிட்டே ஒன்றும் சொல்லாமல் அப்படியே பதட்டத்திலே நிற்கிறாரு போலீஸ்கார பசங்க மாதிரி நான் தூக்கிட்டு போக மாட்டேப்பா சும்மா ஒரு ஆடு கொடுத்தினா அதுக்கு என்ன வேலையோ நான் கொடுத்துறேன் ஏன்னா நீ பாவனி நீ கூலிக்கு வேலை செய்கிறப்பையன் அப்படின்னு கேட்கும்போது எவ்வளோப்பா சொல்லுப்பா ஒரு ஆடு பிடிச்சி கொடுப்பா அப்படின்னாரு அவன் சொல்கிறாங்க மூவாயிரம் சொன்னார் அவர் உடனே அவர் என்ன செஞ்சார்னா கொய்ந்தா ஒரு ஆயிரத்தை சேர்த்து கொடு அப்படின்னு சொல்லி நாலாயிரமாக கொடுத்தாரு அப்படி கொடுக்கும்போது சொல்லி கொடுத்தாரு என்னென்னா மூவாயிரம் உங்கள் முதலாளிக்கு கொடுத்துரு ஆயிரம் ரூபாய் உங்கள் செலவுக்கு வச்சுக்க அப்படின்னு சொல்லி குறும்பாடை அன்னைக்கு வந்து பிடிச்சிட்டு போய் குறும்பாடு உரித்து நாங்கள் சமைச்சு சாப்பிட்டோம் அன்னைக்கு என்னென்னா தலைவர் பிறந்த நாளுக்கு கேட்கலாம் உள்ளே கொண்டு வர முடியாதுல்ல அதனால் குறும்பாடு இன்றைக்கி வந்து சமைச்சு எல்லாருக்கும் போட்டு நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும் தம்பி பிறந்த நாடு அப்படின்னு சொல்லி சொன்னார் அன்னைக்கு குறும்பாடு சமையல் நாங்கள் சமைத்தோம் வீரப்பனர்களும் அந்த நேரத்தில் மக்களுக்கு விருந்துகள் கொடுப்பாருன்னு சொல்லியிருந்தீங்க உண்மையிலே எந்த காரணத்திற்காக காட்டுக்குள்ளே வீரப்பனை பார்க்க மக்கள் வந்தாங்க அதோடைய பின்னணி என்ன சார் பொதுவாகவே இங்கே சொல்லுவாங்க ரேசன் அரிசி பத்தியம்னு சொல்லுவாங்க அந்த பத்தியம் கொண்டு வர்றதுக்கு என்ன செய்வாங்கன்னா ஒரு பத்து பேர் இருபது பேர் கொண்டுட்டு வருவாங்க ஏன்னா சுமைகள் நிறைய இருக்கும் பொழுது வந்து கொண்டு வருவாங்க கொண்டு வருகிறபோது அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணு இருக்குது பணத்தை கொடுப்பாரு பணம் பணம் கொடுப்பாரு நிறைய பணம் கொடுப்பாரு கொடுத்தாலும் கூட அவருக்கு ஒரு திருப்தி வராது அப்படி திருப்தி வராது போது கேட்பார் என்னப்பா எதுவும் கரிது எடுத்துகிட்டு போகிறீங்களா என்னப்பா அப்படின்னு கேட்பார் சா இல்லைங்க சமைச்சே சாப்பிட்டு போகிறோம் அப்படின்னா ஏன்னா பயந்துக்குவாங்க வெளியில் கொண்டு போகிறதுக்கு பயந்துக்கிறதுனால என்ன செய்வாங்கன்னா உள்ளே சமைச்சி சாப்பிடுவாங்க சில பேர் என்ன செய்வாங்கன்னா வத்தல்ட்டு இருந்தால் கொஞ்சோண்டு கட்டி கொண்டு போகிற வரலாறுகளும் உண்டு இப்படி தான் இங்கே இருக்கிற மலைவாழ் மக்கள் வந்து ஏன் உள்ளே சும்மாலாம் வர மாட்டாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்துருப்பாரு அந்த வேலை முடிப்பதற்காக அல்லது முடித்து கொண்டு வருவதற்காக உள்ள காட்டுக்களை வர்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதே மாதிரி வீரப்பனாருடைய உளவாளிகள் என்று சொல்லக்கூடிய மலைவாழ் மக்களில் நிறைய பேர் உளவாளிகளாக பெரியவருக்கும் இருந்தாங்க எப்படி காவல்துறை வந்து அதிரடிப்படை வந்து உளவாளிகளை நியமித்ததோ அதே போல் வீரப்பனாரும் உளவாளிகளை நியமித்தார் எங்கள் காவல்துறை முகாமட்டு இருக்குது எங்கள் அதிரடிப்படை முகாமிட்டு யார் யாரும் இங்கே வந்து காவல்துறைக்கு உளவாளியாக இருக்கிறவன் இந்த பட்டியலெல்லாம் வந்து இவருடைய உளவாளிகள் தான் கண்காணித்து சொல்லுவாங்க அதர் பிரகாரம் தான் அவங்க காட்டுகளில் எந்த பகுதியில் இருக்கலாம் எந்த பகுதிக்கு போகலாம் இங்கே காவல்துறை அதிகமாக குமிக்கப்பட்டிருக்கு அப்புடின்னா குறைவான பகுதிக்கு இடம்பெயர்லாம்னு சொல்லிட்டு பல கல்தொலைகளுக்கு நடந்து போகக்கூடிய காலச்சூழலை உருவாக்குவதே வீரப்பனுடைய உளவாளிகள் தான் அதை தீர்மானிப்பாங்க சின்ன வயசில் வீரப்பனை பற்றி நிறைய விஷயங்கள் வெளிவரும்போது அதில் ரொம்ப குறிப்பாக வீரப்பனவர்கள் யானையினுடைய தந்தமாக இருக்கட்டும் அப்புறம் தங்கம் பணம் காசு மற்றும் ஆயுதங்கள் போன்ற எல்லாம் புதைச்சி வச்சிருக்கிறாரு அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த விஷயங்கள்லாம் உண்மை தானா அப்படி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இன்னுமே அவர் புதைச்சி வச்ச விஷயங்கள்லாம் காட்டுக்கொள்ள இருக்கா அதாவது புதைப்பது என்பதே பிரிச்சுக்குவோம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு புதைக்க மாட்டேன் எப்போதுமே யானை தந்தத்தை புதைப்பது என்பதும் பொதுவாகவே அடையாளப்படுத்தப்பட்டு அதாவது ஒரு பெரிய பாறை அது எத்தனாவது மலை மோடிலிருந்து இந்த பாறை இருக்குது அந்த பாறைக்கு கீழே தான் அதை புதைப்பாங்க கரெக்டாக அடுத்த முறை வரும்போது நெப்புன்னு சொல்லுவாங்க அவங்க நெப்புனா சரியான இடம் சரியான இடத்துல அவங்க வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த பாறையை மையமாக வச்சு தந்தத்தை புதைப்பாங்க அதே மாதிரி உணவுப் பொருட்களில் என்னென்ன வருதோ மிச்சமாக இருக்கிற உணவுப் பொருட்களில் அல்லது போகிற வழியில் சுமை அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அந்த உணவுப் பொருட்களை பதுக்குகிற விஷயம் எப்படின்னா அது பல பா அந்த பாலித்தீன் கவர் என்று சொல்லப்படுகிறது நெகிழி பே தாள்களை போட்டு சுற்றி அதை உள்ளே வைக்கும்பொழுது ரொம்ப பக்குவமாக வைப்பாங்க கெட்டு போகாத அளவுக்கு மலைத்தண்ணி உள்ளே அளவுக்கு வைப்பாங்க ஏன்னா அடுத்த முறை நம்ம மூணு மாதமோ ஆறு மாதமோ அந்த பகுதிக்கு வருகிற போது தான் அதை எடுப்பாங்க அப்படிங்கும்போது பணமெல்லாம் அங்கே புதைத்து வைக்கல ஏன்னா ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் யாராவது ஒருத்தரை பார்த்துட்டா உதவி பண்ணுற இடத்துல இருக்கிறதுனால பணத்தை வந்து பதுக்குகிற அல்லது புதைக்கிற வேலையெல்லாம் கிடையாது எவ்வளோ பணமாக இருந்தாலும் சேர்த்துக்களியார் சம்மந்துக்கிட்டே வந்துடுவார் அந்த மாதிரி ஒரு விடயமும் இருக்குது பொதுவாக துப்பாக்கிகளை வந்து சில இடங்களில் சாதாரண துப்பாக்கிகள் நானூற்றி பத்து ரக துப்பாக்கிகள்னா தான் அங்கே புதைச்சி வச்சுட்டு நாங்கள் வாட்டுக்கு போவோம் அல்லது இரட்டை குழல் அல்லது குழல் துப்பாக்கினா புதைக்கும் உயர் ரக முந்நூற்றி மூன்று ரக துப்பாக்கிகளோ அல்லது எஸ்எல்ஆர் என்கிற அதிநவீன துப்பாக்கி வகைகளோ புதைப்பதற்கு வாய்ப்பில்லை அதெல்லாம் சுமந்து தான் செல்ல வேண்டிய சூழல் அங்கே இருக்கும் அதனால் பிதைப்பிதை என்பது ரொம்ப பாதுகாப்பாக பொக்கிசமாக தனித்தனியாக ஒரே இடத்துல புதைக்காமல் தனித்தனியாக இடம் விட்டு இடம் விட்டு தான் அங்கே புதைச்சிருக்கோம் ஏன்னா ஒரு பொருளை ஒரு காவ காவல்துறையை தோண்டி எடுத்தாலோ அல்லது ஆள்காட்டிகள் கண்டுபிடிச்சி கொடுத்தாலோ மற்ற பொருளும் இழந்துடக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருப்போம் இன்னொரு விஷயம் இந்த இதில் நான் சொல்லணும் காட்டுக்குள்ளே பட்டுப்போன மரங்கள் அவ்வளவுக்கு இருக்குது ஒரு மரத்தை நான்கு பேர் கட்டி பிடிக்கிற அளவுக்கு தேக்கு மரங்கள் உயர்ந்து வளர்ந்து நிற்கிற தேக்கு மரங்கள் வயதாகி பட்டு போய் அடிக்கிற மரங்களும் உண்டு ஒரு தடவை என்ன சொல்கிறாரு தமிழ்நாட்டில் இத்தனை ஆயிரம் கோடி கடன் இருக்குங்கிறான் இந்தியாவில் இத்தனை ஆயிரம் கோடி கடன் இருக்கிறான் வனத்தில் போன மரங்களை எடுத்து விற்றாவே பாதி கடன் அடைச்சிப்புடலாப்பா அப்படிம்பார் அவ்வளோ மரங்கள் பட்டு போய் நிற்கிது வீரப்பன் உயிரோடு இருக்கிற வரை காட்டுக்குள் வருகிற ஆறுகளில் மணல் சுரண்டப்படலாம் பாறைகள் வெட்டி எடுக்கப்படலை காவிரியில் நிரந்தரமாக தண்ணீர் வந்து கொண்டு இருந்தது ஆனால் இன்றைக்கி என்ன நிலைமை இருக்குது எல்லாமே மாறிடுச்சு அங்கே கிரானைட்டுகள் உடைக்கப்படுது பெருமுதலாளிகள் அங்கே போய் சொகுசு பங்களாக்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள் தாமரைக்கரை என்கிற இடத்துலே போய் பாருங்கள் அவ்வளவு பெரிய வசதி படைத்தவர்கள் மேலே போய் இடத்துகளை வாங்கி பாறைகளை உடைத்து பெரிய பெரிய சொகுசு பங்களாக்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இருக்கிற வரை அந்த மாதிரி அநியாயங்கள் நடக்கப்படவில்லை பாறைகள் உடைக்கப்படவில்லை காடுகள் பாதுகாக்கப்பட்டது ஆறுகள் பாதுகாக்கப்பட்டது ஒரு ரூபாயில் அங்கே உள்ள நுழைஞ்சு மண்ணல்ல முடியாது இன்றைக்கி வனத்துறையைச் சேர்ந்த சில பேரே அங்கே சில கருங்காலிகள் வனத்துறையை சேர்ந்த கருங்காலிகளே இன்றைக்கி மணலை எடுக்க விட்டு காசு வாங்கி கொண்டு சம்பாதிக்கிற சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது பாறைகள் உடைக்கப்படுகிறது மரங்கள் அழிக்கப்படுகிறது சந்தன மரத்தை வெட்டியவர்கள் பிழைப்பிற்காக வெட்டினார்கள் ஆனால் அங்கே இன்றைக்கு அரசு துறை ஏன் கர்நாடகத்தினுடைய அரசுத்துறை அதிகாரிகளாக இருக்கிற வனத்துறை அதிகாரிகள் நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அன்றைக்கி வர காட்டுக்குள்ளே கண்கூடாக பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் காலம் ஒரு நாள் மாறும் நிலைமை கைக்கு நமக்கும் வந்து சேரும் அந்த காலத்தை நாங்கள் எதிர்நோக்கி காத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நன்றி